ali Muhammad. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Allahu akbar, Allahu akbar. Allahu akbar, Allahu akbar. Ashhadu an la ilaha illallah. Ashhadu an la أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. يا لسالة يا لسالة يا للبالا يا للبالا. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. لا إله. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين صدق الله مولانا العلي العظيم سرب புகழும் புகழ்ச்சியும் எம்மையெல்லாம் படைத்தாளுகின்ற ஏகநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிர்ல மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சதிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாவு தாபிஐன்கள், நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியவனாக, கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஏவி இருக்கின்றவைகளை எடுத்தும் விலக்கி இருக்கின்றவைகளை தவிர்ந்தும் நடக்க முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கிறேன், நல்ல உபதேசம் பெறுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சர்வ படைப்புகளையும் அவனே சிருஷ்டித்தான். அந்த படைப்பினங்களில்
அவன் விரும்பியவைகளை கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவைகளாக ஆக்கியிருக்கின்றான். அவைகளுக்கான அடிப்படை காரணங்களையும் அவன் சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையிலே கஅபத்துல்லாவை நாங்கள் சங்கைப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். மஸ்ஜிதுல் நபவியை கண்ணியப்படுத்த வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸாவை கண்ணியப்படுத்த வேண்டும். இப்படியாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவைகளை எல்லாம் எங்களுக்கு குர்ஆனிலும் அடையாளப்படுத்தி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நபி மொழிகளில் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு பின்னரான சஹாபாக்கள் இமாம்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அதை அல்லாஹ் தான் விரும்பிய வஸ்துக்களுக்கும் விரும்பிய நபர்களுக்கும் விரும்பிய இடங்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்தை கடமையாக்கி இருக்கிறான். இதை பற்றி நாங்கள் குர்ஆனிலே தாராளமாக பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இறைநேசர்கள், இறைநேசர்கள் என்பவர்கள் யார் என்றால் அவர்கள் தம்முடைய வாழ்வை முழுமையாக அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்தவர்கள். அதற்கு சன்மானமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா, இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அவுலியாக்களுக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறான். இது குர்ஆனில் இருக்கின்ற விஷயம். இப்படியான அவுலியாக்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்கள் என்றும் அவர்களை பின்பற்றுவதற்கு தகுமானவர்கள் என்றும் அவர்களை அன்பு வைப்பதற்கும் கண்ணியப்படுத்துவதற்கும் தகுமானவர்கள் என்றும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை மட்டும்தான் கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் கண்ணியப்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களையும் கண்ணியப்படுத்துங்கள், அது கல்லாக இருந்தாலும் கண்ணியப்படுத்துங்கள், ஒரு கால்நடையாக இருந்தாலும் கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இதுவெல்லாம் ஒளிவின்றி மறைவின்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய அம்சங்களாகும். அல் குர்ஆனை அறிந்தவர்களுக்கு, அல் குர்ஆனை ஆய்வு செய்கின்றவர்களுக்கு இவைகளெல்லாம் மறைந்த விடயங்கள் அல்ல. எப்படிப்பட்டவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்த சொல்லி இருக்கிறான் என்று பாருங்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வமன் யுஅல்லிமு ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வமன் யுஅல்லிமு ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதை தெளிவாகவே சொல்கிறான். அரபியிலே வமன் யுஅல்லிமு, யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ,
ஷாயிர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அது இதயங்களுக்கு தக்வாவை உண்டு பண்ணுவதற்கு அது மிக சிறந்தது என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வமை யுஅல்லிமு ஷாயிர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், கல்புகளை தக்வாவை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் எவைகளை எல்லாம் கருதுகிறான் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா கல்லையும் அடையாள சின்னமாக அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஸஃபா வல் மர்வத்த மின் ஷஆயிரில்லா, அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் பாதங்கள் பட்ட மக்காவிலே இருக்கின்ற ஸஃபா மர்வா எனுகின்ற இரண்டு மலைகளையும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஸஃபா என்கின்ற மலை அல்லாஹ்வா, மர்வா எனுகிற மலை அல்லாஹ்வா. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கண்ணியம் என்றால், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மரியாதை என்றால், ஸஃபா என்கிற கல் பாறையை, மர்வா என்கின்ற கற்பாறையை அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ்வுக்கு ஷிர்க்கு தெரியாமல் போய்விட்டதா பாருங்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா கல்லை மட்டுமல்ல, குர்ஆனிலே வல் புதுன ஜஅல்னாஹா லகும் மின் ஷஆயிரில்லாஹ், ஒட்டகங்களை அந்த கால்நடைகளை உங்களுக்கு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். கற்பாறைகளை அடையாள சின்னங்கள் என்கிறான், கால்நடைகளை அடையாள சின்னங்கள் என்கிறான். யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாகிய கற்களையோ கால்நடைகளையோ கண்ணியப்படுத்துகின்றார்களோ என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், அது இதயங்களிலே தக்குவாவை உண்டு பண்ண கூடியது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுக்கு தெரியாதா என்னுடைய அடியார்கள் கற்பாறைகளை கண்ணியப்படுத்தினால் ஷிர்க் வரும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியாதா, கால்நடைகளை கண்ணியப்படுத்தினால் அங்கே ஷிர்க் வரும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா மிக துல்லியமாக தெளிவாக இவைகளை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லிமு லஹாயாக்கும், நீங்கள் உலஹியா கொடுப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய குர்பானியின் அந்த பிராணிகளை அல்லிமு நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். குர்பானி கொடுக்கப்படுகின்ற பிராணியை கூட நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. அப்படி என்றால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் கண்ணியம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். கற்பாறைகளுக்கோ கால்நடைகளுக்கோ குர்பானி மிருகங்களுக்கோ கண்ணியம் கொடுத்தால் ஷிர்க் வரும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கட்டளையை எந்த கட்டத்திலே கொடுத்தான் என்பதை நீங்கள் பாருங்கள். சிலை வணக்கத்திலே இருந்த அரேபிய மக்களை மனாத் என்கின்ற அந்த கடவுள், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே மனாத் என்கின்ற ஒரு கடவுள் மிகப்பெரும் தெய்வமாக வணங்கப்பட்டு வந்தது. அந்த தெய்வத்தை வழிபட்ட மக்களுக்கு தான் அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்குகிறான். அவர்கள் மனாத் என்கின்ற கடவுளை வழிபடுகிற பொழுதும் அவர்கள் நேற்றை செய்தார்கள், ஸஃபா மர்வாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடினார்கள், கஅபத்துல்லாவை வலம் வந்தார்கள். அல்லாஹு தஆலா மனாத் என்கின்ற சிலையை வழிபடுவதை அல்லாஹ் தடுத்தான், அதை ஷிர்க் என்றான், அதை தடுத்தான். ஆனால் ஸஃபா மர்வா என்கிற மலையை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
பாதம் பட்ட மலை என்கின்ற காரணத்தினால் அந்த கற்பாறையை ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற ஹாஜிகள் அங்கே தொங்கோட்டம் ஓடுவதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குகிறான். சஃபா என்கிற மலை அல்லாஹ் அல்ல, மர்வா என்கிற மலை அல்லாஹ் அல்ல, அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட சஃபா என்கிற மலைக்குள் அடங்கப்படவில்லை, மர்வா என்கிற மலைக்குள் அடங்கப்படவில்லை. ஆனாலும் அல்லாஹ் அவர்களின் பாதம் பட்ட புனித மலைகளை கண்ணியத்துக்குரியவைகளாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, இன்று நமக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யப்படுகின்ற நவீன சிந்தனைகள் என்ன என்று நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கற்பாறைக்கு கண்ணியம் கொடுத்திருக்கிறான், கால்நடைகளுக்கு கண்ணியம் கொடுத்திருக்கிறான். ஆனால் அவுலியாக்களையோ அவுலியாக்களுடைய தர்காக்களையோ கண்ணியப்படுத்திவிட்டால் அங்கே ஷிர்க்கு வந்து விடுகிறதாக இன்று நவீன இயக்கங்கள் பிரச்சாரம் செய்கின்றன. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இரண்டு விதமான செய்திகளை சொல்கிறான். ஒன்று ஷாயிருல்லாஹ், அவுலியாக்களின் பாதங்கள் பட்ட இடங்களை, அல்லாஹ்வுக்காக அறுக்கப்படுகின்ற கால்நடைகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று சொல்வது போல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களின் கால்பாதங்கள் பட்ட பொருள்களை, கரங்கள் தொட்ட பொருள்களை, அவர்கள் இருக்கின்ற தலங்களை, வாழ்ந்த இடங்களை ஆயாத்துல்லா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்றும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். மக்கமா நகருக்கு நீங்கள் வாருங்கள், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுங்கள். ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், அங்கெல்லாம் தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு நீங்கள் மக்காவுக்கு வாருங்கள், அல்லாஹ் வாழ்ந்த வீடு இருக்கிறது. நீங்கள் மக்காவுக்கு வாருங்கள், அல்லாஹ் பாவித்த அசாக்கோல் இருக்கிறது. நீங்கள் மக்காவுக்கு வாருங்கள், அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இருக்கிறது என்றா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்? இல்லை, மாறாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொன்னான், தெளிவான அத்தாட்சிகள் மக்காவிலே இருக்கின்றன, நீங்கள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு மகாமு இப்ராஹிம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பாதத்தை சுமர்ந்த அந்த மகாமே இப்ராஹிம் என்கிற அந்த கல் இருக்கிறது என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அங்கே குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் எப்படி அழைத்திருக்க வேண்டும் என அடியார்களே, மக்காவுக்கு வாருங்கள், மந்தகலகு கான ஆமினா, உள்ளே நுழைந்தவன் அபயம் பெற்றவன் ஆகிவிடுவான். அங்கே அல்லாஹு தஆலா உட்கார்ந்திருக்கின்ற சிம்மாசனம் இருக்கிறது, அல்லாஹ் பாவித்த பொருள்கள் இருக்கிறது என்றுதானே அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அங்கே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றன, மகாமு இப்ராஹிம் என்கின்ற ஒரு கல்லைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். கல்லை சொன்னான், சொல்லிவிட்டு கடந்திருக்கலாம் அல்லாஹ், ஆனால் அவ்வாறு கடக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அங்கே கல் இருக்கின்றது என்பதோடு கடந்து செல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தஹிது மிம் மகாமி இப்ராஹிம முஸல்லா, நீங்கள் அந்த மகாமி இப்ராஹிம் எழுகிற இடத்திலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஒரு அடியான் ஹஜ்ஜுக்கு செல்கிறான், யாருக்காக செல்கிறான்? வலில்லாஹி அலன் நாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தத்தாஅ இலைஹி சபீலா. ஹஜ்ஜுடைய கடமை என்பது வலில்லாஹி அலன் நாசி, இறைவனுக்காக மனிதர்கள் மீது கொடுக்கப்பட்ட கடமை. ஹஜ்ஜு கடமை என்பது இறைவனுக்காக மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. ஹஜ்ஜு கடமையை ஒருவன் நிறைவேற்றிவிட்டால் அவனுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அன்று பிறந்த பாலகனை போல ஆகிவிடுகிறான். ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுகின்றவன் அன்று பிறந்த பாலகனை போல ஆகிவிடுகிறான். அல்லாஹ்க்கு செஞ்ச ஒரு கடமையை சொல்லுங்க பாபம். ஹஜ்ஜில் ஹஜ் என்கின்ற கடமையில் மனிதன் அல்லாஹ்வுக்காக செஞ்ச ஒன்றை சொல்லுங்கள் பார்க்கலாம். கஅபத்துல்லாவை ஏழு தடவைகள் சுற்றி ஒரு தவாபை முடிக்கிறான்.
அல்லாஹ்வை சுற்றினானா, கற்களால் கட்டப்பட்ட கஅபத்துல்லாவை சுற்றினானா? அல்லாஹ்வை சுற்றவில்லை. அல்லாஹ் கஅபத்துல்லாவுக்குள் தன்னுடைய தங்குமிட அறையாக இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கஅபாவை ஒரு அடியான் சுற்றுகிறான். கஅபா என்பது கற்களினால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அங்கே அல்லாஹ்வை சுற்றவில்லை. சஃபா மர்வாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுகிறான், அல்லாஹ்வுக்கு மத்தியிலே ஓடவில்லை. அல்லாஹ்வுடைய வலதுக்கும் இடதுக்கும் மத்தியில் ஓடவில்லை. அல்லாஹ்வுடைய மேல்கீழ் திசைகளை நோக்கி ஓடவில்லை. இரண்டு கட்பாறைகளை நோக்கி ஓடுகிறான். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவு மகாம் இப்ராஹிம் இடத்திலே தொழுங்கள். அங்கே மகாம் இப்ராஹிம் என்கின்ற இடம் கூட அல்லாஹ்வுடைய கால்பாதத்தை சுமந்த இடம் அல்ல. மாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அரபாவுடைய மைதானத்திலே தங்குங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்த அந்த மலை அங்கே இருக்கிறது. அங்கும் அல்லாஹ் தன்னுடைய தங்குமிடமாக அதை பிரகடனம் செய்யவில்லை. மினாவில் இருக்கின்ற சகல கடமைகளையும் பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள் தான். அப்படி என்றால் ஒரு மனிதனை புனிதனாக்குகின்ற, ஒரு மனிதனை அன்று பிறந்த பாலகனாக மீட்கின்ற ஹஜ் என்கின்ற கடமையில், பெயர் ஹஜ் என்று இருந்தாலும் அங்கிருக்கின்ற சகல விதமான கடமைகளும், ஹாஜிகள் அருந்துகின்ற ஜம்ஜம் நீர் உட்பட சகல விதமான விடயங்களும், அவுலியாக்கள், நபிமார்கள், நபிமார்களுடைய மனைவிமார்கள், நபிமார்களுடைய பிள்ளைகள், குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட தடயங்களே தவிர வேறு எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய கடமையுடைய தலங்களிலோ, மக்கமா நகரங்களிலோ அல்லாஹ் வரையறுக்கப்பட்ட எல்லைப்படுத்தப்பட்ட ஒரு கடவுளும் அல்ல. அப்படி என்றால் இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? அவுலியாக்களுடைய தர்காக்களுக்கு சென்று விட்டால், அவைகளை ஷிர்க்கென்று அல்லது அங்கு தொட்டு உகந்து விட்டால், அன்று ஏதாவது ஒன்றை செய்துவிட்டால், அவைகளை ஷிர்க்கென்று விமர்சிக்கின்ற நவீன இயக்கங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை எவ்வாறு ஏற்கின்றார்கள்? அல்லாஹ் சொன்னா ஷிர்க் இல்ல, அல்லாஹ் சொல்லாட்டி ஷிர்கா, இந்த அளவுகோலை தந்தவர்கள் யார்? ஷிர்க் என்பது அல்லாஹ் சொன்னால் ஷிர்க், இல்லாவிட்டால் ஷிர்க் இல்லை என்ற அளவுகோலை தந்தவர்கள் யார்? ஷிர்கை தடுத்த அல்லாஹ் ஷிர்கை எங்களுக்கு வலியுறுத்துவானா? ஷிர்கை தடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்கை எங்களுக்கு வலியுறுத்துவார்களா? இல்லை. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஒரு அடியான் கண்ணியப்படுத்தவில்லை என்றால் அவன் ஷைத்தான் ஆகிவிடுவான், இபிலீஸ் ஆகிவிடுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணியம் செய்யவில்லை என்ற காரணத்தினால் தானே இபிலீஸ் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவன் ஆனான். அதே இபிலீஸினுடைய சாயலிலே நபிமார்களையோ, அவுலியாக்களையோ, நல்லடியார்களையோ நாம் கண்ணியப்படுத்த மாட்டோம் என்று ஒரு சாரார் அடம்பிடிக்கிறார்கள் என்றால் அவர்கள் யார்? இபிலீஸின் கூட்டத்தார்கள். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான், இன்ன ஷைத்தான கான லகும் அதுவன் ஃபத்தஹிதூஹு அதுவா. மனிதர்களே, இன்ன ஷைத்தான கான லகும் அதுவன், ஷைத்தான் உங்களுக்கு பரம விரோதியாக இருக்கின்றான். ஃபத்தஹிதூஹு அதுவா, அவனை உங்கள் விரோதியாகவே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். ஷைத்தான் தன் கூட்டத்தார்களை அழைப்பு விடுப்பதெல்லாம் எதற்காக தெரியுமா? அவர்களை நரகவாதிகளாய் ஆக்கி விடுவதற்காகத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த ஆயத்திற்கு தஃப்ஸீரு ஸாவி என்கின்ற குர்ஆனுடைய விதிமுறை நூலிலே அழகாக சொல்கிறார்கள், ஷைத்தானுடைய கூட்டத்தார்கள் என்பவர்கள் ஹபாரிஜிகள் என்கின்ற இயக்கத்தார்கள் தான் என்று இமாம் அஹ்மது சாவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தன்னுடைய தஃப்ஸீரு ஸாவியிலே சொல்கிறார்கள்.
ஆயத்தினை சொல்லப்படுகிற ஷைத்தானுடைய கூட்டத்தார்கள் யார்? ஹவாரிஜிகள் எனுகின்ற இயக்கத்தார்கள். இஸ்லாத்தை விட்டு தம்முடைய பகுத்தறிவு வாதத்தை உள்ளே புகுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளைகளையும் மாறு செய்தவர்கள் ஹவாரிஜிகள். மேலதிகமாக இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் இமாம் அஹ்மது சாவி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் தஃப்ஸீர் சாவியிலே, யுகாலு லஹும் அல் வஹாபியூன், ஹவாரிஜிகள் என்கின்ற ஷைத்தானின் கூட்டத்தார்களுக்கு தற்காலத்திலே யுகாலு லஹும் அல் வஹாபியூன், அவர்களுக்கு வஹாபிகள் என்று தற்காலத்திலே கூறப்படும் என்று இமாம் அஹ்மது சாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஷைத்தானுடைய கூட்டத்தார்களுடைய அடிப்படை என்ன தெரியுமா? அவர்கள் நல்லடியார்களுக்கு சங்கை செய்வதை, மரியாதை கொடுப்பதை, மஹப்பத்து வைப்பதை அவர்கள் தடுப்பார்கள், மறுப்பார்கள். இபிலிசி இன்றைக்காவது சாராயம் குடிச்சிருக்கானா? ஒரு ஆதாரத்தை சொல்லுங்க பாப்போம். நாசமா போன இபிலிசு நாளாந்தம் சாராயம் குடிக்காண்டாண்டு யாராவது சொல்லேலுமா? இல்ல. இபிலிஸ் வேறு ஏதாவது தவறுகள் செய்கிறான் என்று சொல்ல முடியுமா? இல்லை. அவன் வாழ்க்கையில் செய்த அடிப்படை தவறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கவில்லை என்கின்ற ஒரே ஒரு காரணம். அதனால் நல்லடியார்களுக்கு, நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு ஒருவன் கண்ணியம் கொடுக்கவில்லை என்றால் அவனுக்கு இருக்கிற முதலாவது தகுதி என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சகல நன்மைகளும் அளிக்கப்பட்டுவிடும். இபிலிஸ் பல்லாயிரம் வருடங்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்தவன், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணியம் செய்ய மறுத்த நொடியில் அவனுடைய சகல அமல்களும் அழிந்து விட்டன. அவ்வளவுதான். இதை இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற ஹாஜிகள் அல்லது உம்ராவுக்கு செல்லுகின்ற நபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனமா நகருக்கு, மஸ்ஜிதுன் நபவிக்கு, ரௌலா ஷரீஃபுக்கு சென்று பாருங்கள். ரௌலா ஷரீஃபிலே ஒரு ஆயத்து பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த ஆயத்தை பொறிச்சாக்கள் யாரு தெரியுமா? இலங்கையில் இருக்கிற சுன்னத்துல் ஜமாத்துக்காராக்கள் அல்ல, இந்தியாவில் இருக்கிற சுன்னத்துல் ஜமாத்துக்காராக்கள் அல்ல. யார் பொறுத்திருக்கிறார்கள் தெரியுமா? அங்கு சவுதியை ஆட்சி செய்கின்ற அந்த வஹாபிச அரசாங்கம் தான் பொறுத்திருக்கிறது. என்ன ஆயத்து பொறுத்திருக்கிறார்கள் தெரியுமா? குர்ஆனிலே உள்ள ஒரு வசனம், லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். குர்ஆனிலே சொல்லிவிட்டு சொல்கிறான், அப்படி நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை உயர்த்துவீர்கள் என்றிருந்தால் உங்களுடைய சகல அமல்களும், நீங்கள் இபிலீஸை போல பல்லாயிரம் வருடங்கள் அமல் செய்தாலும் சரி, எத்தனை ஹஜ்ஜுக்கள் செய்தாலும் சரி, எத்தனை வருட நோன்பு பிடித்தாலும் சரி, எத்தனை கோடி தர்மம் கொடுத்தாலும் சரி, எத்தனை ரக்அத்துக்களை தொழுதாலும் சரி, ஒரு நொடியேனும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை நீங்கள் உயர்த்துவீர்கள் என்றால் அந்தஹபத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்ஊரூன், நீங்கள் உணராத நிலையில் உங்கள் சகல அமல்களும் அழிந்துவிடும் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். சுஜூத் ஒரு பெரிய மேட்டர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யவில்லை ஷைத்தான் இபிலிஸ். அவன் அல்லாஹ்வினால் அபாவஸ்தக்பர வகான மினல் காபிரீன், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானாக அல்லாஹ்வால் நிராகரிக்கப்பட்டான் என்பது அது ஒரு பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய குற்றம் செய்ய தேவையில்லை, நீங்க பெரிய மேட்டர் எல்லாம் செய்ய தேவையில்லை.
ஒரு நபியை கொல்ல தேவையில்லை, ஒரு நபியை விரட்ட தேவையில்லை, ஒரு நபிக்கு கல்லால் அடிக்க தேவையில்லை. சுஜூதெல்லாம் போனாப்பா என்னுடைய ஹபீப் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தத்தை விட உனது சப்தம் ஒரு நொடியேனும் உயரமாக இருந்தால் அந்த அஹ்மாலுக்கும் கண்ணியத்தில் மிச்சம் குறைஞ்சபட்சம், கண்ணியத்தில் மிக குறைஞ்சபட்சம். நபிகள் நாயகத்துக்கு நீ மாலை போடுன்னு அல்லாஹ் சொல்லல, நபிகள் நாயகத்துக்கு நீ பொன்னாட போத்துன்னு சொல்லல, ஒன்றும் இல்லை. அவர்களின் சப்தத்தை விட உன்னுடைய சப்தத்தை நீ உயர்த்துவாய் என்றிருந்தால் உன்னுடைய அமல்கள் ஒட்டுமொத்தமாய் அழிந்துவிடும், அது உனக்கே தெரியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த ஆயத்துக்கு விளக்க உரை எழுதுகின்ற தஃப்ஸீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அமல்கள் அழிந்துவிடும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த நொடியோடு ஈமானை இழந்து விட்டான் என்பது பொருள். எப்படி ஷைத்தான் இபிலீஸ் எப்படி ஒட்டுமொத்தமாக இழந்து அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவனாக ஆனானோ அதுபோலதான் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க தவறினால் நிச்சயமாக அந்த மனிதர்களுடைய ஈமான் அழிந்துவிடும், நன்மைகள் அழிந்துவிடும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. பாருங்கள், பாதம் பட்ட ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் பட்ட கல்லுக்கு கண்ணியம் கொடு என்று சொன்ன அல்லாஹ் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பதை ஷிர்க் என்று சொல்லுவானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் பாதம் பட்ட மகாமி இப்ராஹிமுக்கு கண்ணியம் கொடு என்று சொன்ன அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகின்ற இடத்துக்கு கண்ணியம் கொடுத்து விட்டால் அதை ஷிர்க் என்று சொல்லுவானா? யோசித்து பாருங்கள். இதனால் தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா உலமாக்கள் இருக்கிறீர்கள், இந்த ஒளிபெருக்கி மூலமாக மாற்றுக் கொள்கையுடைய உலமாக்களும் இதை கேட்பீர்கள், அல்லது இதை நீங்கள் மீட்டி பாருங்கள், இந்த உரையை ஆயத்துக்களை தேடி பாருங்கள். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 4 தடவைகள் அஜபா என்று அரபியில் சொல்லியிருப்பான். என்ன சொல்லு? அஜபா. 4 இடங்களிலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அஜபா என்று சொல்லி இருப்பான். அதுல ஒன்று என்ன தெரியுமா? குகைவாசிகள் என்கின்ற அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது கானூ மின் ஆயாத்தினா அஜபா. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல கஅபத்துல்லாஹ் இருக்கிறது, ஜம்சம் நீர் இருக்கிறது, மகாம் இப்ராஹிம் இருக்கிறது, இவைகளை எல்லாம் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம் இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தான் மகாம் இப்ராஹிம் என்று சொன்ன அல்லாஹ் குகைவாசிகளான அவுலியாக்களை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன தெரியுமா சொல்லுகிறான்? கானு மின் ஆயாத்தினா அஜபா, எங்களுடைய அத்தாட்சிகளில் ஆச்சரியமான அத்தாட்சிகளாக அந்த அவுலியாக்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே அவுலியாக்கள் என்பவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நுபுவத் முற்று பெற்றது. லா நபிய பஅதி, எனக்கு பிறகு நபி இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டவட்டமாக சொன்னார்கள். அதற்கு பின்னர் இந்த மார்க்கத்தை உலகத்திற்கு கயாம பரிபந்தம் வரைக்கும் எடுத்து சென்று தருகின்ற இறைநேச செல்வர்களைத்தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்கள் என்று சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹும் மசாபீஹுல் ஹுதா. அவுலியாக்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? மசாபீஹுல் ஹுதா, நேர்வழியின் ஒளி விளக்குகள் அந்த அவுலியாக்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், அவுலியாக்கள் யார் தெரியுமா? உலாயிக்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன். அவுலியாக்களை பற்றி சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலாயிக்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவுலியாக்கள் என்பவர்கள் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நேரடியாக நேர்வழி கொடுக்கப்பட்ட உத்தமர்கள். வ உலாயிக்க ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் உண்மையிலேயே நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா அவுலியாக்களை பற்றி குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான்.
அப்படிப்பட்ட அவுலியாக்களை, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாரிசுகளை, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காட்டுகின்ற கண்ணாடிகளை, ஏன் அல்லாஹுவை காட்டுகின்ற கண்ணாடிகளை. இதாரு அவுலியாஉல்லாஹி, இதாரு ருக்கிரல்லாஹ், அவுலியாக்கள் என்பவர்கள் அல்லாஹ்வை காட்டும் கண்ணாடிகளாக. அவர்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய நினைவும் எண்ணமும் உணர்வும் ஒரு அடியானுக்கு வருகின்ற தலங்களாக இருக்கின்ற அவுலியாக்களை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சிரேஷ்டமான மக்களாக ஆக்கி தந்திருக்கிறான். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் பாதம் பட்ட கல் நமது மண்ணிலே இல்லை, அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் பட்ட சஃபா மர்வா நமது மண்ணிலே இல்லை, ஆனால் இலங்கை திருநாட்டிலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் பாதம் பட்ட கல் இருக்கிறது. அவுலியாக்களின் அடக்க ஸ்தலங்கள் இருக்கின்றன, எத்தனையோ பெரும் பெரும் பெரியார்களுடைய ரௌலாக்கள் ஜியாரங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான இடங்களை முஸ்தஜாபு தஅவா, பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற இடமாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியான அறையிலே நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்த பொழுது வயோதிப நிலையிலும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததாக குர்ஆனிலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவே கூறியிருக்கிறான். அதனால் தான் நீங்கள் பாருங்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இடத்திலே நீங்கள் பாருங்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய இடத்திலே மாரி காலத்து பழங்கள் கோடை காலத்திலும், கோடை காலத்து பழங்கள் மாரி காலத்திலும் அவர்களுடைய அறையிலே வந்திருக்கும். நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாமே அன்ன லகி ஹாசா, இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொல்வார்கள். காலம் மாறிய பழங்களாக இருக்கிறதே, யாரும் கொண்டு வருவதற்குரிய வாய்ப்பும் இல்லையே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்களாம், ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக வந்தது என்று சொல்வார்களாம். அந்த இடத்திலே எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்துவிடு என்று வயோதிப நிலையில் நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலே துவா கேட்டார்கள். துவா அங்கீகரிக்கப்பட்டது, குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அந்த ஆயத்தின் வாழையடி வாழையாகத்தான் அவுலியாக்களுடைய தர்காக்களுக்கு செல்லுகின்ற பொழுது உண்மையான முஸ்லீம்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவு கூர்ந்து பழங்களை காணிக்கையாக்குகின்றார்கள், உணவுப் பொருட்களை காணிக்கையாக்குகின்றார்கள். அந்த இடத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு அதை நார்சாக்களாக கொடுக்கின்றார்கள். நம் நாட்டு திட்டங்களுக்காக அந்த இடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள். நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தின் பிரார்த்தனையை கபூல் செய்த அல்லாஹ் எங்கள் பிரார்த்தனையை கபூல் செய்வான் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் நம்புகிறார்கள். அவ்வளவுதான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மண்ணிலே எதிர்வருகின்ற வியாழக்கிழமை சங்கை பொருந்திய சங்கை மகான் சர்க்குணம் குடிகொண்ட புத்துபுல் மஜீத் ஃபருதுல் வஹீத் ஷாஹுல் ஹமீத் சையீத் அப்துல் காதிர் நாகூரியில் மாணிக்க பூரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய கொடியேற்ற விழா நிகழ்வு ஆரம்பமாகின்றது. அவர்களின் நினைவான மகாம் நம்முடைய இடத்தில் இருக்கின்றது. அவர்கள் வந்து சென்றதான வரலாறுகள் இருக்கின்றன. அவர்கள் உட்கார்ந்த இடத்திலே ஒரு கல் அதன் அடையாளமாகவும் இருக்கிறது. அவர்களுடைய இடத்தை பராமரித்து இந்த விழாவை எங்களுக்கு தொடக்கி தந்த நல்லடியார்கள் அந்த பள்ளிவாசலின் உள்ளேயும் வெளியேயும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு புனிதமான மண் இந்த பிராந்தியத்தில் மட்டுமல்ல இலங்கை திருநாட்டிற்கு மன்னர்கள் காலத்திலே சேவையாற்றிய இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்களோடு ஒன்றித்து வாழ்ந்த எஜமான் குத்புல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் நாயகம் கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய இந்த புனித தலத்தில் நடக்கின்ற இந்த கொடியேற்ற நிகழ்விலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன பிரகாரம் பெரியார்களின் பாதம் பட்ட கல்லாக இருந்தாலும், குர்பானிக்கு நேரப்பட்ட ஒட்டகையாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய சங்கையான அவுலியாக்களாக இருந்தாலும், மகாமே இப்ராஹிமாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்களின் அடையாள சின்னங்கள் அல்லது அடக்க ஸ்தலங்கள் இருக்கின்ற இடங்களை கண்ணியப்படுத்துவது மார்க்கத்தின் ஒரு அம்சம், ஒரு கடமை என்ற உணர்வோடு நம்மால் முடிந்த நன்மைகளை அல்லாஹ்வும் ரசூலும் சஹாபாக்களும் இமாம்களும் இறைநேச செல்வர்களும் காண்பித்து தந்திருக்கின்ற வழிமுறைகளின் பிரகாரம் ஆகுமான காரியங்களை கொண்டு நல்லொழுக்கமுள்ள முஸ்லிம்களாக,
ஐவோளை தொழுகைகளை தவறாத முஸ்லிம்களாக, ஏவல் விளக்கல்களை எடுத்து பேடி நடக்கின்ற முஸ்லிம்களாக நாம் அனைவரும் அந்த பெரியார்களின் நினைவுகளை கொண்டாடி கண்ணியப்படுத்தி அருள் பெற்று தக்குவா என்கின்ற இறையச்சத்தை உள்ளத்திலே சுமந்து அவர்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் வாழுகிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக, தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், அவுலியாக்களை மஹப்பத்து வைத்து வாழக்கூடிய மக்களாக மெய்யாக்குவாயாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டலை முழு மனதோடு முழுமையாக ஏற்று நடக்கின்ற மக்களாக எங்களை ஆக்குவாயாக. தீய சிந்தனைகளை ஒட்டியும் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. பகுத்தறிவு வாதத்தையும் சடவாதத்தையும் விட்டு எங்கள் ஈமானை பாதுகாப்பாயாக. மௌட்டீக கொள்கைகள் சிந்தனைகளிலிருந்து எங்கள் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய துவாக்களையும் கபூல் செய்வாயாக. எங்களுடையதும் எங்கள் குடும்பம் பிள்ளை குட்டி மனைவி மக்களுடைய பாதங்களையும் சத்திய அகில சுன்னா வல் ஜமாஆவுடைய பாதையிலே தரிப்படுத்தி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற சகல மக்களுக்கும் நிறைவான பரக்கத்தையும் அருளையும் தருவாயாக. இந்த பள்ளிவாசலை விரைவாக முழுமையாக கட்டி முடித்து மனமகிழுகின்ற பாக்கியத்தையும் விரைவா தந்தருள் புரிவாயாக. அகில சுன்னாவல் ஜமாஅத்தினுடைய ஒரு கொள்கை தளமாக, ஒரு கோட்டையாக, ஒரு சாம்ராஜ்யமாக இந்த நூரானியா எனுகின்ற ஒளிவீசும் மஸ்ஜிதை விரைவா எங்களுக்கு மெலிடச் செய்வாயாக. ஆமீன் ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி.